வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்திங்க அப்படின்னா கியா சோனட் காரில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான டாப் ஃபைவ் ஃபியூச்சர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மில் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்து எங்களுடைய அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது கியா சோனட் வந்து இந்தியாவில் வந்து அப்கமிங் எஸ்யூவி, அதுவும் வந்து 4 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூப்பரான எஸ்யூவி, ப்ரீமியம் ரகத்தில் வரக்கூடிய எஸ்யூவி தான் இந்த கார். வந்து மாருதியில் இருக்கக்கூடிய விட்டாரா பிரீஸா, அதேமாதிரி வந்து ஹூண்டாயில் இருக்கக்கூடிய வென்யூ, ஃபோர்டு எக்கோஸ்போர்ட்டு, டாடா நெக்ஸான் போன்ற கார்களுக்கு போட்டியாக தான் இந்தியாவில் வந்து கூடிய விரைவில் வந்து லான்ச் ஆக போகுது. கியா சோனட்டை பொறுத்த வரைக்கும் வந்து வென்யூ காரை அப்படியே வந்து பேஸ் பண்ணி தான் வந்து சோனட்டை வந்து இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வர போகிறாங்க. செல்டோஸ் வந்து ஏற்கனவே வந்து விற்பனையில் வந்து உச்சகட்டத்தில் வந்து போயிட்டுருக்கு. இப்போ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் விலை குறைவானதாக பார்த்தீங்கன்னா அந்த சோனட் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ காம்படிட்டிவ் காசை விட ஒரு சில வசதிகள் பார்த்தீங்கன்னா சோனட்டில் வந்து சூப்பராக இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து வென்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. வென்டிலேட்டட் சீட் அப்படின்னா அதிகமாக ஹீட் ஆகாது. ரொம்ப தூரம் நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த சீட் என்ன பண்ணோம் அப்படின்னா ஏரை வந்து சர்க்குலேட் பண்ணிவிடும். ஏர் டக்ட்ஸ் வந்து சீட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் வந்து அதிகமாக வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து உட்காந்தே போகும்போது நமக்கு வந்து தெரியாது. அந்த வசதியை வந்து கொடுத்துருக்காங்க. 4 மீட்டர் ரேஞ்சுக்குள்ளே வரக்கூடிய மற்ற இந்தியாவில் விற்பனையில் இருக்கக்கூடிய எஸ்யூவிஸில் பார்த்திங்க அப்படின்னா இந்த வசதி இல்லை அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா சைஸ் வந்து பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. 10.25 இன்ச்சு டச்சு ஸ்க்ரீன் வந்து வந்துடும். மற்ற 4 மீட்டர் எஸ்யூவியோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதிலே வந்து ஆண்ட்ராய்டு மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே ரெண்டுமே வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா மூணாவது ஃபியூச்சர் என்ன அப்படின்னா டீசலில் வந்து ஆட்டோமேட்டிக் வந்து கொடுக்குறாங்க. பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் வந்து பெட்ரோலையும் பார்த்தீங்கன்னா கியர் ஆப்ஷன் வந்து மேன் மற்றும் கியர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் வந்து இருக்குது. அதுமாதிரி இப்போ டீசலில் பார்த்தீங்க அப்படின்னா டீசல்லையும் வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் இருக்குது. அதேமாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் வந்து ஆப்ஷனலாக வந்து கொடுக்குறாங்க. மற்ற எந்த கார்கள்லையும் இந்த வசதி வந்து கிடையாது. இப்போ வந்து சோனட்டில் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எல்இடி சவுண்ட் மோட் லைட் வந்து கொடுக்குறாங்க. இந்த வசதி வந்து செல்டோஸில் வந்து இருக்குது, இப்போ சோனட்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து உள்ள காருக்குள்ளே நம்ம வந்து சாங் ப்ளே பண்ணுறோம் அப்படின்னா சாங்குடைய பீட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு வந்து மாறிட்டே வந்து இருக்கும். இது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கலர்ஸும் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரே லைட்டு தான் வந்து கேபினில் வந்து எரியும். பட் இந்த ஆப்ஷன் இருக்கும் பட்சத்தில் வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணி ஒரு ஃபன் ரைடு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்கிங் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் இப்போ வர கார்கள் எல்லாத்துலேயுமே வந்து ரியர்ல வந்து பார்க்கிங் சென்சார் வந்து எல்லா கார்களையுமே வந்து கொண்டு வராங்க. ஆனா சோனட்ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்லயே வந்து சென்சார் வந்து வருது. இதோட சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா ஏர் பியூரிஃபையர் வந்து கொடுத்திருக்காங்க. வைரஸ் ப்ரொடெக்ஷனோட வந்து வருது. இந்த மாதிரி ஒரு சில வசதிகள் பாத்தீங்க அப்படின்னா மற்ற காம்படிட்டிவ் காஸ்ட்ல இல்லாத வசதிகளை சோனட்ல வந்து கொடுத்திருக்காங்க. இது போன்ற இன்னும் பல கார் சம்பந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.